Hello my beauties, welcome back to my channel Beautistic Tamil. So in the channel ninga first time paakringa na yen per Gayathri na vandu beauty makeup related ana videos vandu indha channel upload panren. So in the channel ninga first time paakringa na yen channel subscribe pannunga adhu pakkathula irukra bell icon ah appuittunga appo dhaan ungalku vandu future notification vandute irukum na videos upload panna. And without any further delay inikoda topic pathinga na namma vandu self grooming pathi pesa porom. So self grooming na ninga vandu expensive ana clothes purchase panni podrudho illa branded ana clothes illa ninga vandu makeup nariya makeup alli podrudho lipstick podrudho adala self grooming illa ninga vandu unga hygiene eppadi maintain pandringa neengle ungala eppadi paathukringa da self grooming. So in the video la na vandu or 10 points ungalkaga eduthu vandirken. So without any further delay let's get started with it. So facial hair removing ye important pathina namma vandu or aala paatha namma avanga face da modla paapom. So face paakumbodhu unga hair visible ah irundha adu romba kandraviya irukum. So adu vida pathina ungalku unga skin vandu konja dark ah irukum unga skin tone oda andha hair irukkuranaala konja dark ah kaamikum. So facial hair remove pannrathu rombave nalladhu. So facial hair removing ku pathina indha mari or tool kedaikudhu neenga vandu easy ah idu vechi neenga vandu शेव பண்ணி எடுக்கலாம் ரேசர் வச்சு. இங்க பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் இருந்தா நீங்க வந்து மேக்கப் போட்டாலும் நீங்க வந்து அது திட்டு திட்டா தெரியும் ஒரு ஸ்மூத்தாவே glide ஆகாது. சோ ஹேர் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க மேக்கப் போட்டா அது வந்து ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸா ஃபார்ம் ஆயிடும். சோ டிப் நம்பர் 2 பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ் க்ரூம் பண்ணி வெச்சுக்கணும். ஏன் இது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆல பாதா நம்ம வந்து நம்ம லிப்ஸ் இல்லனா நம்ம வந்து கண்ணதா பாப்போம் ஃபர்ஸ்ட். சோ கண்ண பாக்கும்போது அந்த ஐப்ரோஸ் புஷியா இருந்தா ரொம்ப ஷாபியா நம்ம இருப்போம். சோ நீங்க வந்து பார்லர் போய் தான் க்ரூம் பண்ணணும் இல்ல நீங்க வந்து இந்த மாதிரி ரேசர் வெச்சு நீங்க வந்து க்ரூம் பண்ணிக்கலாம். ஈஸியா வந்து இந்த ரேசர் வெச்சு இந்த மாதிரி க்ளீன் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஒரு வாட்டி பண்ணா உங்களுக்கு வராது. நிறைய வாட்டி பண்ணிட்டே இருந்தா உங்க ஹேண்ட் வந்து இதுல செட் ஆயிடுச்சுனா தான் உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் க்ரூம் பண்றதுக்கு இதுல ஈஸியா வரும். சோ இந்த மாதிரி நீங்க இது தேடிங்கனா ஆன்லைன்ல நிறைய இருக்கு. டிப் நம்பர் 3 பாத்தீங்கன்னா எக்ஸ்போலியேட் யுவர் ஸ்கின். எக்ஸ்போலியேஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா உங்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ இதுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணும். ஸ்க்ரப் நீங்க வந்து மார்க்கெட்ல இருந்து வாங்கின்னு வந்த ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும் தேவையில்ல. நீங்க வந்து வீட்லயே எப்படி ஸ்க்ரப் பண்ணலாம் நான் வந்து நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன். சோ அதோட லிங்க் வந்து நம்ம மேல இந்த கார்ட்ஸ்ல கொடுத்துறேன். சோ நீங்க வந்து அதை பார்த்து நீங்க வந்து செய்யலாம் எக்ஸ்போலியேட். டிப் நம்பர் 4 பாத்தீங்கன்னா பேட் பிரெத். Bad breath is a big problem, you guys. Bad breath பாத்தீங்கனா நீங்க வந்து ரொம்ப பேருக்கு இருக்கு. Opposite லே யாருக்குனா bad breath இருந்தனா please go and tell them. நீங்க வந்து சொல்லலாம் உங்களுக்கு வந்து bad breath இருக்குது. Have a chewing gum because it really feels embarrassing and going back, going and talking behind the back. நீங்க வந்து பின்னாடி போய் பேசுறதுல ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க வந்து அவங்களுக்கே சொல்லிடலாம் அதுக்கு. ப்ளீஸ் ஹாவ் அ ச்சுவிங் கம் உங்களுக்கு வந்து பேட் பிரெத். சோ நிறைய மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் அண்ட் ஸ்ப்ரேஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி இஷ்யூக்காக. சோ அது வந்து யூஸ் பண்ணிட்டே இருங்க கண்டினியூஸா. அண்ட் கோ மீட் அ டாக்டர் சோ தட் உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் பெர்மனன்ட் சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். இன்ன வந்து மாய்ஸ்சரைஸா வைங்க. ஏன்னா வந்து அங்கங்க திட்டு திட்டா ஒயிட் ஒயிட் பேச்சஸா இருக்கும் நீங்க வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணலனா. அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ லாஸ்ட் இம்ப்ரெஷன் யூ கிவ் சம்மன். சோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் யாரனா பாக்குறீங்கன்னா அது வந்து ஒரு லாஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும். சோ அந்த இம்ப்ரெஷன் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் இம்ப்ரெஷனா கிரியேட் பண்ணுங்க. சோ நீங்க வந்து யாரனா பாக்குறீங்கன்னா வெல் க்ரூம்டா போங்க. மாய்ஸ்சரைசேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க ஸ்கின்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அந்த திட்டு திட்டா இருக்கிற போது நீங்க வந்து யாரனா மீட் பண்றீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் சோ இட் வில் கிரியேட் அ குட் இம்ப்ரெஷன். சோ நீங்க வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கின் பாடி எல்லாத்தையும் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க. Even if you are having oily skin, நீங்க வந்து oily skin இருந்தாலும் நீங்க வந்து moisturize பண்ணணும். அதுதான் important point பாத்தீங்கன்னா file your nails. File your nails னா நீங்க வந்து ஒரு நெயில் பெருசா ஒரு நெயில் சின்னதா ஒரு நெயில் பெருசா ஒரு நெயில் crookedா இந்த மாதிரி எல்லாம் இருந்தா அது வந்து it's not a good thing to do because நீங்க வந்து கட் பண்ணி ஃபுல்லாவே இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி கிளீனா வச்சுக்கோங்க. சோ நெயில் பெயிண்ட் அப்ளை பண்ணலனா கூட நோ ப்ராப்ளம். Just keep your nails clean so that it looks present. Next point pathina wear a perfume. So perfume yeah important pathina ungalku theriyum climate change konjam heat aanalo namma vandu sweat pannaadhukku start panniduvom. So sweat aana automatically namma vandu smell varum body la. So in the smell prevent pannaadhukku neenga vandu perfume kandipa apply pannanum. Perfume apply neenga vandu every 2 hours 3 hours pannite irunga. Neenga office poringana unga bag la vandu handy carry பண்ணி போங்க. so that personal hygiene is important and சுத்தி இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்க வந்து
குட் வைப்ஸ் குடுக்கலாம் ஏன்னா ஸ்மெல் பண்ணிட்டு இருந்தா யாரும் வந்து உங்க பக்கத்துல உட்கார மாட்டாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான பாயிண்ட் கீப் யுவர் பிரைவேட் பார்ட்ஸ் கிளீன் கீப் யுவர் வெஜைனல் ஏரியா கிளீன் இது ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஏரியா கிளீன் வைக்கலனா ஒரு ஃபவுல் ஸ்மெல் வரும் ப்ரீதபிள் பேண்டீஸ் யூஸ் பண்ணுங்க சோ தட் ஏர் பாஸ் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும் சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்க ஹேர் ஹேர் நீங்க வந்து எப்படி மெயின்டைன் பண்றீங்க எப்படி உங்க ஹேர் ஸ்டைல் நீங்க போடுறீங்க இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னா அப்பதான் நீங்க வந்து ரொம்ப பிரசன்டபிளா இருப்பீங்க ஹேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க பர்சனாலிட்டி பேசிக் மேக்கப் சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா பேசிக் மேக்கப் வேர் பண்ணுங்க பேசிக் மேக்கப் காஜல் லிப்ஸ்டிக் எது வேணாலும் இருக்கலாம் உங்க டெபினேஷன்ல சோ லிப்ஸ்டிக் நீங்க வேர் பண்றீங்கன்னா உங்க ஃபேஸ் வந்து உடனே பிரைட்டா இருக்கும் ஏன் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து அது வந்து ஒரு பாப் அப் ஆயிட்டு ஷோ பண்ணும் ஸ்டில் அப்ளை பண்றீங்கன்னா உங்க ஐஸ் வந்து டிஃபைன்டா தெரியும் சோ பேசிக் மேக்கப் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு பிடிக்கல ரெட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண பிடிக்கலன்னா நீங்க வந்து நியூட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி காஜல் அப்ளை பண்றது நான் வந்து இந்த லிங்க் கொடுத்துறேன் அந்த லிங்க்ல நீங்க போய் பார்க்கலாம் எப்படி நீங்க வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஜல் அப்ளை பண்ணலாம் ஒரு காஜல் வச்சு டிஃபரெண்ட் ஐ லுக் எப்படி கிரியேட் பண்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அந்த வீடியோல சோ அந்த லிங்க் வந்து செல்ஃப் க்ரூமிங் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கனையும் அமுக்கி விட்டுருங்க அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண அண்ட் அன்டில் வி மீட் நெக்ஸ்ட் டைம் Bye guys!